கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை துதிக்க மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் கொடுத்த சலாக்கியத்துக்காக கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி சில நாட்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாட்கள் இது, ஆண்டவரை துதிக்கின்ற நாட்கள் இது. சூழ்நிலைகள் மாறி மாறி போய்கொண்டிருந்தாலும் கர்த்தர் மாறாதவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். உம்முடைய ஆராதனைகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். அதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ராஜாவாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக, ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர். உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானே. நீதியுள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் உறக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே.
ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை உம்மை போன்ற கர்த்தரில் உம்மை போன்ற தெய்வம் இல்லை உம்மை போன்ற கர்த்தரில்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:1-2 ஆகிய வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். முதல் வசனத்தில் ஏரோது என்ற ராஜாவை பற்றியும் 2 இயேசு என்ற ராஜாவை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து பிறந்தார் என்பது சரித்திர உண்மை. அவர் பிறந்த நாளிலிருந்து தான் நாம் இந்த ஆண்டை கணக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள இந்த 2 ஒன்று பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். 2 இந்த உலகத்தினுடைய ராஜ்யம். இந்த 2 எந்த ராஜ்யத்தின் பிரஜையாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருப்பார். இது முதல் காரியம். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கும். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஒன்று அது வளரும் அல்லது தேயும். ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இயேசு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் அது வித்தியாசமானது என்பதை இந்த வேத புஸ்தகத்தினால் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் முதலாவது இந்த 2 நான் வித்தியாசப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். முதலாவது இந்த ராஜாவை, இயேசு ராஜாவை தேடி வந்தவர்களுக்கு சந்தோஷம் உண்டானது. மத்தேயு 2:10 இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்கள் யார்? கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். இவர்கள் வானத்தை படித்து கொண்டிருக்கிறவர்கள். அது எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நட்சத்திரம் உதித்ததை கண்டு அது அவர்களுக்கு சொன்ன செய்தியை புரிந்து கொண்டு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்தவர்கள். அவர் பிறந்திருப்பது விசேஷம், அதை காட்டிலும் விசேஷம் என்பது அவர் வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டதினாலே அந்த நாட்களிலே மிக ஆபத்தான ஒரு பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டு ஆண்டவரை வந்து தொழுது கொண்டார்கள். மற்றொரு ராஜா சமாதானம் அல்ல, கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ராஜா. அவனும் கலங்குவான், பிறரையும் கலக்குவான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:3 அப்படி வாசிக்கிறோம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் இந்த ஏரோதுக்கு கலக்கம் ஏற்பட்டது? ஏரோதுக்கு தெரியும் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த ராஜஸ்தானத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு போட்டியா ஒரு ராஜா? அதுவும் பிறக்கும் போதே ராஜாவாய் பிறந்திருக்கிறாரா? அவர் வளருவதற்கு முன்பதாகவே அவரை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அவனுக்குள்ளே வந்தது ஒரு கலக்கம். அவனுக்குள்ளே வந்த கலக்கம், அவன் இருந்த அந்த பட்டணம் முழுவதுமாய், அந்த மக்கள் முழுவதுமாய் ஒரு கலக்கத்துக்கு உள்ளானார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே சமாதானம், சாத்தானுடைய ராஜ்யத்திலே கலக்கம். ராஜாக்களை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறேன். யோவான் 11:43-44 நாம் வாசிக்கிறோம். ஏசு ராஜா ஜீவனை கொடுக்கிறவர். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்றார். மரித்தவனுக்குள்ளே
ஜீவனை கொடுக்கிற வல்லமை இந்த ராஜாவுக்கு உண்டு. ஆனால் மற்றொரு ராஜா ஜீவனை கொடுக்கிறவன் அல்ல, ஜீவனை எடுக்கிறவன். அது யாராயிருந்தாலும் அவனுக்கு பரவாயில்லை. தன்னுடைய ஸ்தானத்துக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவருடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ராஜா தான் ஏரோது ராஜா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:16 இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். யோசித்து பாருங்களேன், 2 ராஜாக்கள் வித்தியாசமானவர்கள், 2 ராஜ்யங்களும் முற்றிலும் வித்தியாசமானது. ஆனால் நீங்கள் எந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறீர்கள் என்பது உங்களுடைய தெரிவை பொறுத்தது. ஒரு ராஜா குற்றம் அற்றவராய் வாழ்ந்தார். அவர் குற்றமற்றவர் என்று ராஜாக்களும் சான்று அளித்தார்கள். யோவான் 19:4 இப்படி வாசிக்கிறோம், பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். ஏரோது ராஜாவும் அவரை விசாரித்து அவர் குற்றமற்றவர் என்று அறிவித்தான். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் விசாரிக்கப்படுகிறார், அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். ஒரு ராஜாவல்ல, 2 ராஜாக்கள், 2 பேரும் விசாரித்து சொல்லுகிறார்கள், இவர் குற்றம் அற்றவர். உலகத்தின் ராஜாக்கள் இவரை விசாரித்து இவர் குற்றம் அற்றவர் என்று அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். மற்றொரு பக்கம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:18 வாசிக்கிறோம், யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இங்கே மற்றொரு ராஜா அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படையாக அவன் குற்றம் செய்கிறவனாய், வெளிப்படையாக ஒரு பாவத்தில் வாழ்கிறவனாய் இருக்கிறான். இந்த 2 ராஜ்யங்களிலே நாம் எந்த ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள போகிறோம்? தேவனுடைய ராஜ்யமா, உலகத்தின் ராஜ்யமா? இந்த 2 தெரிவு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் நம்மை நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கவும், அதிலே நாம் அவர் சொல்லுகிறபடி வாழவும் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:18-19 இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பரலோக ராஜ்யம் எதை குறித்தது? இருதயத்தை குறித்தது. மனுஷனுடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு மனுஷர்கள் தங்களுடைய வெளி காரியங்களுக்கு, தங்களுடைய உடைகளுக்கும், தங்களுடைய வேலைகளுக்கும், தங்களுடைய வருமானங்களுக்கும் செலவிடுகிற நேரத்தை காட்டிலும் தங்களுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நேரம் எடுப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் இருதயத்தின் நிலைக்கு அடுத்தது. பரலோக ராஜ்யம் மனுஷருடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவன் அங்கே ராஜாவாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:44 இப்படி வாசிக்கிறோம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து அறிந்த மனுஷர்களுக்கு அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாயிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எதையும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய ராஜ்யமும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? எந்த அளவுக்கு தேவனை நாம் கனம் பண்ணுகிறவர்களாய்,
தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பூமியிலே வந்து பிறந்தார், உண்மைதான். ஆனால் அவருடைய பிறப்பை எப்படி நினைவு கூறுகிறோம், என்ன செய்கிறோம், எதற்கு நம்முடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே நிச்சயமாக அவருடைய பிள்ளைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:24-25 ஆகிய வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். 26 வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இங்க என்ன வாசிக்கிறோம், ஒரு நல்ல நிலத்திலே நல்ல விதையை விதைத்தார்கள், ஆனால் சத்துரு வந்து அதிலே களைகளை விதைத்து போட்டான். இப்பொழுது ரெண்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பார்வைக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் வித்தியாசம் எங்கே ஏற்படுகிறது? 30 வசனத்தில் வாசிக்கிறோம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது தற்காலத்தில் நாம் பார்க்கிற இந்த தோற்றத்தை பொறுத்தது அல்ல, முடிவிலே நாம் சேரும் இடத்தை குறித்தது. இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு பல சூழ்நிலைகள் மாறி மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சமூகம், நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிற அந்த நாட்களை நாம் சிந்தித்து பார்க்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:1-2 ஆகிய வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காரியம், ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவர்கள் அவர்களுடைய இருதயத்தை குறித்து கவலையற்றவர்கள், முடிவை குறித்து கவலையற்றவர்கள், தங்களுடைய விருப்பத்துக்கு அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? தேவனை குறித்து அறிந்தும் அவரை சரியாய் அறியாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு வேறு ராஜ்யத்தில், உலக ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படிப்பட்ட மக்கள், ஒரு கூட்ட மக்களே அவர்கள் ஒதுக்குகிறார்கள், இவர்கள் பாவிகள், இவர்களோடு நாம் சேரக்கூடாது, இவரோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்குகிறார்கள். ஆண்டவர் அவர்களை தேடி போனார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை விளக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில உவமைகளை சொன்னார். அதில் ஒரு உவமை தான், ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, என் சொத்தை எல்லாம் கொடுங்க, ஆஸ்தியெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய்விட்டான். மூத்தவன் தகப்பனோடு கூட இருந்தான். இளையவன் எல்லாவற்றையும் இழந்தான், தகப்பனை தேடி வந்தான். அவன் வந்து அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும் தான் அவன் தீர்மானித்து வந்தான். தகப்பன் அவனை மீண்டும் மகனாக ஏற்றுக்கொண்டார். இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் பக்தர்கள் என்றல்ல, விசுவாசிகள் என்றல்ல, பிள்ளைகள் என்பவர்கள் தான் இருக்கிறார்கள். உலகில் பலர் பல தெய்வங்களை வணங்குகிறார்கள், இன்னும் பலர் தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகப்பன் இல்லாதவர் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் இந்த சம்பவத்தில் சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? தேவன் உங்களுடைய தகப்பனாய் இருக்க விரும்புகிறார், அதற்கு நானே வழி என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரையுமே ஆண்டவர் ஒதுக்கிறதில்லை, எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்தார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய பிறப்பிலும் ராஜாக்கள், ராஜ்யங்கள் என்ற பேச்சு அங்கே நடந்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவும் ராஜாக்கள் பேசுகிறார்கள்,
ராஜ்யங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள், நீர் யூதருடைய ராஜாவா? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பும் அந்த சிலுவையின் மேலும் எழுதப்பட்டது இயேசு ராஜா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இதுவரை கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம், தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது. ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் அதை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறார்கள். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு, அடைவதற்கு அவர்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். மூன்றாவது, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இருக்கிற தோற்றத்தின்படி அல்ல, நாம் சேரும் இடத்தை குறித்ததாக இருக்கிறது. நான்காவது, தேவனுடைய ராஜ்யம் எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் தள்ளாத ஒரு ராஜ்யமாயிருக்கிறது. இன்றைக்கு இதை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான இந்த காரியங்களை நாம் நினைவில் கொள்ளாமல், நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுவோம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது அர்த்தமற்ற ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் இந்த காரியங்களை சிந்தனையில் வைத்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ராஜ்யம், எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18:36 இயேசு பிரதியுத்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல. எவ்வளோ தெளிவாண்டு சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. ஆனால் யூதர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இந்த மேசியா என்பவர் வரும்போது எங்களை இந்த அடிமைத்தனத்தின், ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை அவர் ஆளுகை செய்வார், அந்த ஆளுகைக்குள்ளதான் என்னை கொண்டு போக போகிறார் என்று தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு உலகத்திற்கு வந்தது ஒரு வித்தியாசமான, இவ்வுலகத்திற்கு அடுத்த ராஜ்யம் அல்ல, மனுஷருடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்படுகிற அந்த ராஜ்யம், அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கிற ஒரு ராஜ்யம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொடுக்கிற ஒரு ராஜ்யம், எல்லாரோடும் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ராஜ்யம், அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். யோவான் 17:16 ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் உம்முடைய ராஜ்யத்தின் ஒரு பிரஜையாக இருக்கணும் சுவாமி, உம்முடைய ராஜ்யத்தில் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய ராஜ்யத்துக்குள் எப்படி பிரவேசிப்பது? அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காமல், அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் தடை செய்வது நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் என்று எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதத்தில். ஆனால் அவருடைய பிறந்த தேதி மாத்திரம் வேத புஸ்தகத்தில் வெளிப்படையாக எழுதப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களோ, அதற்கு பின்பதாக இருந்த ஆதி சபையோ, நாம் இந்த நாட்களிலே இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுவது போல் அவர்கள் நினைவு கூறவில்லை. மாறாக அவர்கள் அவருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், இந்த இயேசுவினுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும். என் பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தால் நான் கழுவப்படும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போனால் மாத்திரம்தான் தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு சாக்கியம் நமக்கு கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரலாம். ஒரே ஒரு நிபந்தனை, மனம் திரும்ப வேண்டும், அவரை விசுவாசித்து பிரவேசிக்க வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள நாட்களாக இருக்கட்டும். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ நாம் தீர்மானிப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். அவர் நம் மூலமாய் மகிமைப்படுவார். நாம் ஜெபிக்கலாமா?
மகாபரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. நாங்கள் அறிந்து கொண்டோம் உம்முடைய பிறப்பு ஆண்டவரே ஏதோ ஒரு கொண்டாட்டத்திற்கான பிறப்பு அல்ல, ராஜ்யங்களுக்கு அடுத்த ஒரு செய்தியை ஆண்டவரே எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே உங்கள் ஆளுகைக்குள்ளே நாங்கள் வரணும், உங்களுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் இருக்கணும், உங்களுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கிருபையையும் எங்கள் தேவனங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியில் வந்து மனிதனாய் பிறந்ததற்காக உமக்கு நன்றி. மனுஷர் எப்படி வாழ வேண்டும் என்பதை உம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியதற்காக நன்றி. குற்றமற்றவராய் நீர் வாழ்ந்து காட்டினதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை சுமந்தவராய் சிலுவையில் மரித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக மரணத்தினின்று உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள் எங்களுக்குள்ள அந்த நிச்சயம் உண்டாகட்டும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற அந்த நிச்சயத்தை கர்த்தரங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஜெயத்தோடு நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்ப என்னாலும் தாழ்ச்சியடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்ப என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. என்னாவு உந்தன் நீதியையும் நாளெல்லாம் உம்பன் தூதியையும்,
ஓயாமல் போற்றி பாடும் பிழைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீ.